ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு காயத்ரி விலாக்ஸ். இவர் தாங்க நம்ம குட்டப்பன். இந்த வீடியோவில் இவரோட லைஃப் ஸ்டோரியை தாங்க நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயர் அக்டோபரில் பெஞ்ச பயங்கரமான மழையில் தாங்க இவரை நாங்கள் பார்த்தோம். அப்போது இவரோட வயசு 1 மந்த்துங்க. அப்போது அந்த மழையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அப்போது நாங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோம். வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்த அப்புறம் தாங்க தெரிஞ்சுது அவனுக்கு ஒரு கால் சரியில்லை. 10 டேஸாக எங்கள் வீட்டில் வச்சு தாங்க நாங்கள் பார்த்துக்கிட்டோம். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து 2 நாள் அவன் சாப்பிட்றதுக்கு மட்டும் தாங்க எழுந்திரிச்சான். மற்றபடி தூங்கிக்கிட்டே தாங்க இருந்தான். அப்புறம் 10 நாள் கழித்து அவங்க அம்மாவை பார்த்தோம். அவங்க அம்மா கிட்டே விட்டுட்டதும் ரொம்ப ஹாப்பியாக விளையாடினாங்க அவன். அதுக்கப்புறம் அவங்க அம்மா கூடவே தாங்க இருந்தான். அவன் அடிக்கடி வீட்டுக்கு வருவான், சாப்பாடு வைப்பேன், சாப்பிட்டுட்டு திருப்பியும் அவங்க அம்மா கூட போயிடுவான். நம்ம குட்டப்பன் வந்து இப்படி தாங்க ஜாலியாக சுற்றிட்டு இருந்தார். சடனாக ஒரு நாள் April 17th அன்னைக்கு ரொம்ப முடியாமல் போச்சுங்க அவனுக்கு. அன்னைக்கு நானும் என் சன்னும் பள்ளிக்கரணையில் இருக்க வெல்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோங்க. டாக்டர் வந்து டெம்பரேச்சர் செக் பண்ணதுமே 107 டிகிரி இருந்ததுங்க அவனுக்கு ஃபீவரு. டாக்ஸுக்கு நார்மலான டெம்பரேச்சரு 102லேருந்து 103 வரைக்கும் தாங்க இருக்கணும். ஆனால் இவனுக்கு 107 வரைக்கும் இருந்ததுங்க. அவனுக்கு 3 இன்ஜெக்ஷன் போட்டாங்கங்க. உள்ள வீடியோஸ்லாம் நாட் அலவுடுன்னு சொல்லிட்டாங்க. இல்லைனா இன்ஜெக்ஷன் போட்டுதை நாங்கள் வீடியோ எடுத்திருப்போம். அதுக்கப்புறம் எலக்ட்ரோலைட் பவுடரை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வைக்க சொன்னாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்ட பிறகு அந்த பவுடரை தண்ணியில் கலக்கி வச்சோங்க. ஆனால் அவனால் குடிக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க குடிக்க வச்சோம். அப்புறம் கொஞ்சம் நார்மலானால் திரும்பவும் பழையபடி அவனுக்கு வந்து முடியாமல் போச்சு. திரும்பவும் நெக்ஸ்ட் டே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம். அப்புறம் ஃபீவர் செக் பண்ணாங்க, 104 இருந்தது. திரும்பவும் 3 இன்ஜெக்ஷன் போட்டு செலாயின் ஏற்றுனாங்க. டாக்டர் அடுத்த நாளும் கூப்பிட்டு வரணும்னு சொன்னாங்க. தேர்ட் டேவும் கூப்பிட்டு போனோம். அன்றைக்கும் 3 இன்ஜெக்ஷனு செலாயின் ஏற்றுனாங்க. ஏன் அவனுக்கு முடியாமல் போச்சுன்னா, மூக்கில் சளி மாதிரி வந்து பக்கு கட்டி காஞ்சினவங்க கண்ணில் ஊளை தள்ளி தண்ணி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும். அவனால் நிற்க கூட முடியாது, அப்படியே நடுங்கிக்கிட்டே இருந்தான். அவனால் மூச்சு கூட விட முடியாதுங்க. இந்த பிரச்சனையினால் தாங்க நாங்கள் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம். டாக்டர்கிட்ட கேட்டோம், ஏன் இந்த மாதிரிலாம் அவனுக்கு பிரச்சனைன்ட்டு. ஓவர் வெயில்னால தான் இப்படி ஆச்சுன்னு டாக்டர் சொன்னாங்க. அவனுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கணும்னு கேட்டாக்கா டின் ஃபுட்டு கொடுங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க. அதையும் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். அப்புறமேட் தயிர் சாதம், மோர் சாதம் இந்த மாதிரி எல்லாம் கூட கொடுக்கலான்னு சொன்னார். ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்ததும் டின் ஃபுட்டு வச்சோம். ஆனால் அவன் சாப்பிடல. சாயந்தரமாக 5:30 மேலே தான் அவன் சாப்பிட்டான். அதுக்கப்புறம் அவன் நார்மலாக சாப்பாடெலாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். பட் ஆனால் அவன் இன்னும் பழைய நிலைமைக்கு வரல. ரொம்ப சோர்வாக நர்வஸாகவே தாங்க இருந்தான். ப்ளீஸ் எல்லாரும் அவன் நல்லா ஆகணும்னு கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கோங்க. எங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.